ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு ஏசியுடைய இன்டோர் அவுட்டோர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அவுட்டோர் வந்து வேலை செய்யலை, அது என்ன ஆச்சுன்னா கண்டினியூஸ்லி அது வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து கட் ஆஃப் இல்லை. அது என்னென்ன பிரச்சனையாக என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ரிலேயை நாங்கள் செக் பண்ணோம். அதில் செக் பண்ணும்போது இந்த ரிலே வந்து 12 வோல்ட் ரிலே, இந்த ரிலே வந்து வேலை செய்யலை. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் அதை எடுத்து ட்ரபுள் ஷூட் பண்ணி அதை மறுபடியும் சால்டரிங் பண்ணோம். சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு இன்புட் பவர் சப்ளை 230 வோல்ட் இதில் கொடுத்துட்டு, இதிலேருந்து சிக்னல் எடுத்து அவுட்டோருக்கு நாங்கள் இந்த லோடு கொடுத்தோம். லோடு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்சாரை நாங்கள் செக் பண்ணோம். இந்த சென்சாரை நாங்கள் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்லி பார்த்திங்கன்னா இதோட ரூம் டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணும் இந்த சென்சார். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ செக் பண்ணி ஒரு டைம் உண்டு, ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து இது சரியாயிடுச்சு. இதுதான் இது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபி போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 4 LED லைட் இருக்குது. ஒவ்வொரு சிக்னலுக்கு இந்த எல்இடி உண்டு. இதில் வந்து ஒரு 5 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஐசி இருக்குது. இது வேரியஸ்ட் கெப்பாசிட்டர் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதில் ஃபியூஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம இதை பார்த்துட்டு என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சென்சார் செக் பண்ணும்போது இந்த தண்ணியில் போட்டுட்டு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹீட் கொடுத்து இதை நம்ம செக் பண்ணலாம். இதில் லோடு இப்போ நீங்கள் உங்களுக்காண்டி நான் ஆன் பண்ணி நான் இதை செக் பண்ணுறேன். 1 மினிட் ஆன் தரும். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆன் ஆகும். அப்போ நம்ம செஞ்சது வந்து கரெக்டாகிடும். இந்த டெம்பரேச்சரோட நம்ம இது பண்ண இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்மளுடைய பிரச்சனை வந்து இதை சரி செய்யாச்சு. அப்புறம் நம்ம என்ன, நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி போயிடும். அதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக நான் போட்டு காமிக்கிறேன். முன்னே எப்படி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூட்டாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம், அதை வந்து குறைக்கிறோம். குறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கட் ஆஃப் ஆகி அது வந்து இதாகும் பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் டைமில் வந்து அது ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் எடுக்கணும், அந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள், 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் உண்டுது இதில். ஆமாம், ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே